ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 21,571 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா 21,414, லோ பார்த்தீங்கன்னா 21,285, ஹை பார்த்தீங்கன்னா 21,539, கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 21,462 லெவலில் முடிஞ்சது. எங்கே முடிஞ்சது? 21,462 லெவலில் முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 109 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து தான் இன்றைக்கும் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் வந்து இன்றைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 21,500 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து 21,413 டாலர் வரைக்கும் கீழே இறங்கும்னு சொல்லியிருந்தேன். பட் என்ன ஆச்சு, மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா 21,414 ஓப்பன் ஆகி சடசடன்னு கீழே இறங்கி கிட்டத்தட்ட இன்னையோட லோவான 21,285 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்தது. ரிவர்ஸ் எடுத்து நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் டுவ பிரேக் ஆச்சு. இந்த சப்போர்ட் டுவ பிரேக் ஆகி எக்ஸாக்டாக இன்றைக்கி ஹையான 21,539 வரைக்கும் போச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து நான் நேற்றே சொன்னது தான், 200 பாயிண்ட்லாம் ஒரு கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் இன்றைக்கி அதே மாதிரி தான் ஆச்சு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட தான் ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. சாரி, 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட 170-180 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 280 பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்கி திருப்பி ரிவர்ஸ். இன்கேஸ் நீங்கள் விட்டுருந்தா ஒன்றும் இல்லை, பட் இன்கேஸ் நீங்கள் ரிவர்ஸ் எடுத்துருந்தும் போது எக்ஸாக்டாக நம்மளோட செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் ஆகி மேலே போகும்போது நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட ஒரு ஸ்மால் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். பட் நான் சொல்கிறதுக்கு ஈஸி, பட் நிறையா பேர் இதை வந்து பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா மார்க்கெட் இறங்கும் போது எங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்ன்ட்டு, பட் அது சடசடன்னு மேலே ரிவர்ஸ் எடுக்கும்போது இந்த 430 சப்போர்ட்டை பிரேக் பண்ணி எடுத்திருந்தேன் ஒரு சின்ன. ஏன்னா மேக்ஸிமம் போனதே ஹை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹை, அதை பிரேக் பண்ணி இது பாருங்க இந்த இடம் இன்னையோட ஹையான 21,539-540 லெவல் வரைக்கும் தான் இன்றைக்கி போச்சு. இதுதான் ஹை போச்சு. ஓகேங்களா, இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு திருப்பி கீழே இறங்கி முடியும் போது பார்த்திங்கன்னா 21,462. ஸோ நீங்கள் இன்கேஸ் ட்ரேடு எடுக்கிற வேண்டிய இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து ரிவர்ஸ் எடுத்து 430 சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஏறும்போது ஒரு பை பண்ணியிருந்தால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் எந்த ஒரு, ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இப்படியே தான் பார்த்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 இடைப்பட்ட இடத்துல தான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது நேற்று நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் 1 பார்த்தீங்கன்னா 21,500, சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 21,430. பட் எக்ஸாக்டாக இன்றைக்கி அதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நிஃப்டி ஏற்றத்தில் இருக்குமா இறக்கத்தில் இருக்குமா, ஏற்றத்தில் இருந்ததுன்னா எங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கும், இறங்கிச்சுன்னா எங்கே சப்போர்ட் இருக்கும் இப்போ பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வரும், அதாவது 21,600. இந்த லெவல் வந்து இம்மிடியேட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும், இந்த இடம் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகிட்டு தான் மேலே போச்சு, ஒரு அப்சைட் மூமெண்ட் போச்சு. ஸோ 21,600 வந்து நம்மளுக்கு வந்து இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் நாளைய மார்க்கெட்டில். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்குது கிட்டத்தட்ட 21,460, நான் இதாவது கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ஸில் இருக்குது ரெசிஸ்டன்ட் லெவல். இன்கேஸ் இதை நாளைக்கு பிரேக் ஆச்சுன்னா அப்சைடு எவ்வளோ தூரம் போகும்னு பார்க்கலாம். அதாவது 21,740 லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளியர் கட்டான அப்சைட் சான்சஸ் அதிகம். அதாவது 21,740-750 இந்த ரேட் இதை பிரேக் பண்ணாதான் ஃப்ரெண்ட்ஸ் இனி
அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இறங்கி ஏறுறதுக்கான தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் ஏன்னா கிளியர் கட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் ஸ்டேபிளாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிளியர் கட் அப்சைட், அதாவது இங்கேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட் கிட்டத்தட்ட அப்சைட் போச்சு. ஓகேங்களா, 21,740 22,120 வரைக்கும் மேலே போச்சு. ஸோ அதனால் 740 லெவலில் வந்து நிஃப்டி வந்து பிரேக் பண்ணி பர்டிகுலர் டே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கான டேட்டுன்னு நம்ம பார்க்கும்போது நாளைக்கு டேட்டு பார்த்திங்கன்னா 19/1/24. ஓகேங்களா, நாளைக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன் 1 பார்த்திங்கன்னா 21,600 ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சிஸ்டின் ஆச்சுன்னா நிஃப்டி 21,740 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் 1 அண்ட் சப்போர்ட், சாரி ரெசிஸ்டன் 1 அண்ட் ரெசிஸ்டன் 2. ஓகே, அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும் நீங்கள் இன்றைக்கி நல்லா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கீழே வந்து நிஃப்டி அதுக்கப்புறம் இறங்கவே இல்லை. ஒன்று மேலே போச்சு 21,540 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து இறங்கினது இந்த இடம் தான் இறங்கி இவ்வளோ தூரம் தான் இறங்குச்சு. 430 நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகவே இல்லை இந்த இடத்த. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு கீழே இறங்கவே இல்லை. இந்த 21,430 லெவலுக்கு நிஃப்டி கீழே இறங்கலை. ஸோ என்ன இருந்தாலும் இப்போதைக்கு அந்த லெவலை பிரீச் பண்ணதுனால நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட் லெவலான இந்த இடம் வரும், 21,316 லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டாக நிஃப்டிக்கு ஆக்ட் ஆகும். இன்கேஸ் நிஃப்டி வந்து ஒரு கேப் டவுனில் இறங்கினா கிட்டத்தட்ட 21,360 வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி கீழே எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்த்திங்கன்னா 21,218 லெவல் வரைக்கும், அதாவது இன்னையோட லோ பார்த்திங்கன்னா 285. ஸோ 21,218 லெவல் வரைக்கும் கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட்டுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 1 பார்த்திங்கன்னா 21,360 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் கீழே போகும்னா 21,280, அதாவது ஃபர்தராக ஒரு 80 பாயிண்ட் வரைக்கும் கீழே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 வந்து நம்மளுக்கு 21,600 வந்து க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 21,360 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஏன்னா மெயின் திங்கே நம்மளுக்கு வந்து இதை இந்த லெவலை மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கேற்ற மாதிரி நாளைக்கு வந்து நிஃப்டியில் பையோ செல்லோ இல்லை பையோ ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக பார்க்கலாம். அது இல்லாமல் நிஃப்டி வந்து அந்த லெவலை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கீழே இறங்கலை, இருந்தாலும் இந்த இடத்துல தான் சப்போர்ட் ஸ்டார்ட் ஆனதுனால நான் வந்து இந்த 21,360 சப்போர்ட்டாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, நான் எதுக்கு அதை சப்போர்ட்டாக சொன்னேன்றதுக்கு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக தான். பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த லெவல் விட்டு கீழே இருங்களா, ஏன்னா நம்ம கொடுத்ததுக்கப்புறம் இந்த 430 லெவலுக்கு கொடுத்து கீழே இறங்கலை. இன்கேஸ் இறங்கிச்சுன்னா 360 வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷனும் போடுறேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் போயிடுங்க. தேங்க்யூ.